செந்தமிழ் புலவர் எனும் திருச்சபை வந்து நீங்கள் எங்கள் பொந்தியில் தெரிந்தவாறு புகச்சிலும் இந்த சொல் வியப்பினாலும் உங்கள் செவிதான அறிவுரை கேட்பதாலும் ஒரு நின்ற சொல் கூறாமல் என் மனம் பொருத்திய தெரியுமா? அப்பா நான்கு வேதம், நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், ஆறு சாஸ்திரம், 64 கலைக்காலம், பதினெட்டாறு தத்துவம், 18 புராணம், புராணங்கள் ஆகிய அனுப்பிய கட்டுணர்ந்த குரு பெரியவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை இந்த சபை. அம்மா சபையில் அமர்ந்திருக்கும்படியான அருமையை தாய்தந்தை மாறிக்கும் கற்றறிந்த கனதனவான்களுக்கும் நாடக ஆசிரியர், நாடக பேராசிரியர் அவர்களின் பாதார விந்த கமலில் பாதத்திற்கும் இன்னும் 50 நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கும் அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் இந்த சிறியவன் சிரம் தாழ்த்தி கூப்பி 1 கோடி வணக்கம். வணக்கம் ஏமா, அம்மா நான் தொடரவில் ஏமா அழகா இருக்கீங்களே, அழகா பேசுறீங்களே, யாரு திருமணம் ஆயிடுச்சா? கேட்ட கண்ணனுக்கு வந்த பையா ஊர்ல யார் யாரும் வச்சுக்கிறா? நாட்டுக்கு அரிசி பூங்கில அரிசியா பச்சை அரிசியா? என்ன ஒரு பையன் தெனப்பாளையம் சாதக சாரூம சாமியை சாய்த்தம் என்று சொல்ல முடியாது. நான்காம் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக நாடகம் அப்படித்தானே? சாதக சாரூப சாமியை சாய்த்தம் என்று சொல்ல முடியாது. நான்காம் பதவி அடைய வேண்டும் என்று அந்த வள்ளலாவிரக்கூடிய பகவானை பிரார்த்திக்கிறேன். நான் சந்திரன் ஒளியை போல பேசாதே யார் என்று விளக்கம் போட்டு விடு.
மகராசி மகாணம் பொருந்திய இந்த பௌத்திரம் கிராம சிவாகமாக வாழ்ந்து வரக்கூடிய கப்பல் படை வீரர் சந்தன் என்று சொல்லக்கூடிய ஆறுயிரப்பா எமக்காக வேண்டி 50 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளார். ஆமா, அந்த குடும்பத்தில் பட்டி பெருத்து பால்பானை பொங்கி கொட்டி மக்கள் குழந்தை விளையாட வேண்டும் என்று அந்த வள்ளலார் வரக்கூடிய பகவானை பிரார்த்திக்கின்றேன். இருக்காங்களா அம்மா? ஓ, ஏறி வேலைக்கு போக சொன்னாங்க. ஏரியல கூட்டமா இருக்கு மேடம். கூட்டமா இருக்கு, அப்ப ஓடிக்கா போ சொன்னாரு. ஓடிக்கா போறாங்களா? வெயில் அடிக்கு மேடம். அம்மாங்க வெயில் அடிக்கிறாரா? அப்படின் கரும்பு தோட்டமா போ சொன்னாங்க. கொடைப்பைக்குமா கொனாய்க்கு தானே உனக்கு கூட்டுறாங்க. என்ன பெற்ற தாய்க்கு மேலாய் வந்த அப்படியாகட்டும்.
நம் கண்ணை கடவிருக்கிறதே இருவரும் பாஜனை வருந்து விட்டு நித்தனை செய்யும் பொழுது என் தாய் தந்தை மார்களுக்கு எதிர ஆபத்து வராமரை கடமை கட்டனே சுந்தர தாதி
அதனால கண்ட கனவு பலிக்காதம்மா கனவு கண்ணனு சொல்லிட்டு அழுவாதீங்க இது நடக்கலாம் பார்க்கலாம் அப்படியா சுந்தரதாதி நம்ம கண்ட கனவு இருக்குது ஆசிரையே உள்தவாக்கி விதி முடிஞ்சிட்டா விடமாட்டாரு விதி முடியாமலும் தொடமாட்டாரு அவர் நீதி வாழ்ந்த மன்னர் ஆமா அவர் ஏமாத்த யாராலையும் முடியாது ஏன்னு கேட்டா அக்னி ஆறு அவர் எங்க இருக்கிறாரு மேல இருக்கிறாரு அவர் கீழே அக்னி ஆறு ஓடுவது அதனால அப்படி எக்குதப்பா புடிச்சுட்டா அந்த அக்னிலே புடிச்சு தெரிஞ்சிடுவாங்க அதனால விதி முடிஞ்சிட்டாலும் விடமாட்டாரு யமதர்மன் விதி முடியாமலும் தொடமாட்டார் அப்படி இருந்தாலும் சரி வாய்ந்தாலும் வரபோதுல போதும் சிவாந்தன் தமிழர்களா எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் சரிங்கம்மா.